பஞ்சம் அவங்க நண்பர்கள் ஒரு சுயாட்சி பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நோக்கத்தோட போனேன், அந்த மொழிகளுக்கு சொல்லிட்டாரு, இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு. உடனே அவங்க யோசிச்சு பார்த்துட்டாங்க. யோசிச்சு பார்த்துட்டு அவங்க சொன்னாங்களாம், இதை விட மிகப்பெரிய வழிகாட்டுதலுக்கு என்ன இருக்க முடியும், மிகச்சிறந்த வழிகாட்டுதலாம் உங்களுக்கு அவர் கொடுத்துருக்காரு, இதை நீ கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வழிகாட்டுதல் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, என்ன அருமையான நெருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க, இந்த நெருக்கத்தின் முழுமையாக விளைந்தது, பக்குவப்பட்டது, இதை நீங்க போய் தலையில போடையே வச்சுக்கோங்க, இடத்துல 100 மடங்கா 80 மடங்கா 10 மடங்காக அது வந்து பலன் தரும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தையும் இந்த மாதிரி உயிர் சக்திகள் நம்ம உள்ளத்துல ஆழத்துல நிறைவாக இருக்கிறது. இந்த உயிர் சக்திகள் ஒவ்வொருத்தருக்கும் பயன்படணும். இதுதான் அவர் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, சொல்ல விரும்புனது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உயிர் சக்திகள் நம்ம ஒவ்வொருத்தையும் இருக்குங்கிறத நம்ம வச்சு இன்னொரு தடவை யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எங்கிருந்து வந்தது, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நிச்சயமாக இது நம்மளுடைய அம்மா அப்பா முதல பிறப்பிலேயே கொடுத்தது. நம்ம வச்சுக்கக்கூடிய அறிவாக இருக்கலாம், பக்தியாக இருக்கலாம், கருணையாக இருக்கலாம், நல்ல மதிப்பீடுகளாக இருக்கலாம், நம்ம பெற்றவர்கள் வளர்த்தவர்கள் நம்ம குடும்பத்தினர் நமக்கு முதல் முதல்ல போட்ட விதைகள், அதுக்கடுத்து வரும் பொழுது நம்மளுடைய கல்வி நிறுவனங்கள், நம்ம எங்கெங்கெல்லாம் படிச்சோமோ எந்தெந்த